ஆக எல்லா மகான்களுமே முதலாவதாக இறைவனை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் பேசி முடிச்சுட்டு அறநெறிக்கு வர்றாங்க. ஏன் இறைவனை பற்றி பேசுகிறாங்கன்னா, பிகாஸ் இறைவனே தான் எல்லாமாக ஆகியிருக்கிறதுனால அவனை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் தான் இவனாக இருக்கிறான், நானாக இருக்கிறேன், இவனை ஒழுங்காக புரிஞ்சுக்கிடலாம். அவனை புரிஞ்சிட்டோம்னா இவனை புரிஞ்சிக்கலான்னு அவன் தான் இவனாக இருக்கிறான். அதனால் அவனை புரியாத வரைக்கும் சக மனிதர்களை என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவன்தான் இவனாக இருக்கிறான். ஆகவே தான் நாம் இறைவனை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதான் மகரிஷியும் வாழ்க்கை முழுதும் கடைசியில் வந்து எங்கே வந்து முடித்தார், இறைவன்னா எதுங்கிறத வந்து கொண்டு வந்து முடித்தார். இப்போ அந்த இறைவனை பற்றி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ மகரிஷிக்கு முன்பாக பேசினவங்க எல்லாம் சரியாக சொல்லலேன்னு அர்த்தமா? மகரிஷி இறைவனை பற்றி பேசுகிறாருன்னா அதுக்கு முன்பாக சொன்னவங்கெல்லாம் சரியாக சொல்லலை அப்படின்னு அர்த்தமா? புத்தர் பேசலையா, சங்கரர் பேசலையா, ராமானுஜர் பேசினார், ஆழ்வார்கள் பேசினாங்க, நாயன்மார்கள் பேசினாங்க, இல்லை வள்ளலார் பேசினார், மகரிஷியும் பேசுகிறாரு, என்ன அவசியம்? அப்போ அவங்கெல்லாம் சரியாக சொல்லலன்னு அர்த்தமா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். இப்போ ஒரு நண்பரை வந்து நீண்ட நாட்களாக நான் பார்க்கல, அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு வர்றாரு. இப்போ அவரை பார்க்காதனால நான் கேட்குறேன், சார் அவங்களாம் சார் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே அவர், உங்கள் ஊர், எங்கள் ஊரில் தானே இருக்காரு அப்படிங்கிறேன். இல்லை சார் அவர் வெளிநாடு போயிருக்காருங்க சார் அப்படிங்கிறாரு. அவருக்கு அவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது, அவர் வெளிநாடு போயிருக்காருங்க சார்ங்கிறாரு. அப்போ அவர் வெளிநாடு போயிருக்காருன்னு சொன்னார், அது அந்த அளவுக்கு ஒரு உண்மை. சரி, பத்து நாள் கழித்து இன்னொரு நண்பர் வர்றாரு, அவருக்கு எனக்குங்க காமன் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட கேட்குறேன், சார் எங்கே சார் அவரை பார்க்கவே முடியல, இப்போல்லாம் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படிங்கிறேன். ஆமாம் அவர் லண்டனுக்கு போயிருக்காருங்கிறாரு. இப்போ உண்மை என்ன ஆகுது, உண்மை என்ன ஆகுது இப்போது, உண்மை என்ன ஆகுது கொஞ்சம் உண்மை? அவர் சொன்னது பொய் இல்லை, முதல்ல சொன்னது வந்து பொய்ன்னு சொல்லக்கூடாது, சொல்லதில்லை. அவர் வெளிநாடு போனதுன்னு சொல்லி போயிருக்காருனாரு, அவ்வளோதான், அதுவும் உண்மை தான். அதுக்கு அடுத்த நிலைக்கு வர்றார் இவர், சார் அவர் லண்டன் போயிருக்காருங்க சாருங்கிறாரு. அப்போ அந்த உண்மைக்கு இந்த உண்மைக்கு என்ன வித்தியாசம்? ஒரே உண்மை தான், ஆனால் மோர் கிளாரிஃபிகேஷன் ஜாஸ்தி. இதில் லண்டனுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு உடனே ஒரு கன்ஃபியூஷன் வருது, இவர் சன் வந்து அமெரிக்காவில் இருக்காரு, ஏன் லண்டன் போயிருக்காரு இவர், எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து இன்னொரு நண்பரை மீட் பண்ணுறேன், சார் என்ன சார் அவர் லண்டன் போயிருக்காரா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் சார், அவர் ஆஃபீஸ் விஷயமா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாரா லண்டனில், அது விஷயமா லண்டனுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, இப்போது உண்மையுடைய கிளாரிஃபிகேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் முதல்ல சொன்னவர் தப்புன்னு சொல்ல முடியாது, முதல்ல சொன்னவர் தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் கிளாரிஃபிகேஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்படியா, அவர்கிட்ட கேட்குறேன் எப்போ சார் திரும்பி வர்றாருன்னு கேட்குறேன். அவர் என்ன சார் போய் என்ன ஒரு நெக்ஸ்ட் மந்த் வரதாக இருக்கார், ஜூலையில் 15th வந்துடுவார் அவர் அப்படிங்கிறாரு. ஓ, மோர் கிளாரிஃபிகேஷன். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், லண்டனில் இருக்கிற ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் நீங்கள் ஜூலை மாதம் வரதாக இருக்கீங்க, என் சன் லண்டனில் இருக்கான், அவன் ஒரு பேக்கெட் ஒரு பார்சல் கொடுப்பான், அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க, நான் உங்களை மீட் பண்ணி அந்த பார்சலை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் லண்டனுக்கு பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த அட்ரஸில் இவர் இருக்காரப்பா, ஜூலை மாதம் வர்றாரு, நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் இந்த பார்சலை கொடுக்க வேண்டிய நீ கொடுத்துரு, அவர் கொண்டு வந்துடுவாருன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பெனிஃபிட்டு இல்லை, ஆனால் முதல்ல சொன்னார் ஒரு உண்மை, அதனால் பெனிஃபிட் அடைய முடியுமா? வெளிநாட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னார், அதுவும் உண்மை தான் சொன்னார், ஆனால் அதனால் எனக்கு ஒரு பெனிஃபிட் வர முடியுமா? எனக்கு ஒரு பெனிஃபிட் வரலை அதனால். ஆனால் கிளாரிஃபிகேஷன் ஆக 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 தான் எனக்கு ஒரு பெனிஃபிட் வருது, அந்த கிளாரிஃபிகேஷனால் எனக்கு ஒரு பெனிஃபிட் வருது. இதே மாதிரி தான்
எல்லா மகான்களும் உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க. யாரும் மாற்றி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, முரணாக சொல்லிட்டாங்க இல்லவே இல்லை. எல்லாருமே அடுத்தடுத்து சொல்கிறாங்க, அவ்வளோதான், அடுத்தடுத்து சொல்கிறாங்க. ஆக புத்தர் சொன்ன அதே உண்மையைத்தான் மற்ற மகான்களும் அப்படியே கிளாரிஃபிகேஷனும் ஜாஸ்தி பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேதங்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் மறுபடியும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பேஸ் கொடுக்குறாங்க, இவங்க கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ஆட் பண்ணிட்டே வர்றாங்க. இப்போது மகரிஷிக்கு வரும்போது ஹீ கிவ்ஸ் அ ஃபைனல் கிளாரிஃபிகேஷன். ஃபைனல் என்ன, இன்றைக்கி இருக்கிற கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. லேட்டஸ்ட் கிளாரிஃபிகேஷன், ஃபைனல் சொல்ல வேணாம், லேட்டஸ்ட் கிளாரிஃபிகேஷன். அதுதான் மகரிஷிகிட்ட நம்ம பார்க்குறோம். இனி இதை மாதிரி எத்தனை மகான்கள் வருவாங்க, எத்தனை மகான்கள் வருவாங்க யாருக்கு தெரியும்? இன்றைக்கி இருக்கிறதுல லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இவர்கிட்ட இருக்குது. 100 வருஷம் கழித்து இன்னொரு மகான் வரலாம், இதை விட இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த மகான்களுடைய வருகை பேசாமல் போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட் ஃப்ரம் வேதாத்ரி மகரிஷி.